விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கீழ திருத்தங்களில் பட்டாசாலை வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரின் உடலை பெற மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், தற்போது உறவினர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது? முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, நீங்கள் கூறியது போல நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 12 பேர் காயமடைந்து சிவகாசி மற்றும் விருதுநகர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே உயிரிழந்திருக்கக்கூடிய 6 பேரது உடல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஒரே குடும்பத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஆவுடையம்மாள், முத்து, பேச்சியம்மாள், லட்சுமி ஆகிய 4 பேரது உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1-2 மணி நேரமாக காவல்துறையினர், அதாவது சிவகாசி டிஎஸ்பி சுப்பையா தலைமையிலான காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கையாக தலா ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை தொடர்பாக அரசுக்கு பரிந்துரை செய்வதாக காவல்துறை தரப்பில் உறுதியளித்ததை தொடர்ந்து தற்போது உடலை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்து அந்த உடலை பெறுவதற்கான அந்த நடைமுறை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 2 மணி நேர பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தற்பொழுது உடலை வாங்க ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரின் உடலானது தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்களது வீடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய 10 பேரது குடும்பத்திற்கும் ஆலை நிர்வாகம் சார்பில் தலா 5,50,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிவாரணத் தொகையை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை பரிந்துரை செய்வதாக காவல்துறை தரப்பிலும் உறுதியளித்து தொடர்ந்துதான் தற்பொழுது அந்த உடல்களானது பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்.